வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, 90 நாள் சேலஞ்சில் வெற்றிகரமாக 19வது நாள் வந்துட்டோம். பல சகோதரர்கள் மன உறுதியோடு கடந்து வந்துட்டுருக்கீங்க, ரொம்ப 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 சந்தோஷம். 17வது நாள் அப்படிங்கிறது நம்ம சேலஞ்சு பேசு. ஆனாலும் 90 நாள் சேலஞ்சை துவங்கிய சகோதரர்கள் கிட்டத்தட்ட 19 நாளுக்கு மேலே வந்திருப்பீங்க. மன உறுதி அப்படிங்கிறது மட்டும் விழக்கூடாது. மனம் அப்படிங்கிறது வந்து நம் காந்தத்தின் வெளிப்பாடு. காந்தம் அப்படிங்கிறது உயிரின் வெளிப்பாடு. அந்த உயிரை காப்பாற்றும் பயணம் தான் பிரம்மச்சரிய பயணம். ஆகவே நம்ம பிரம்மச்சரிய பயணத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது நம்முடைய காந்த ஆற்றலையும் மன ஆற்றலையும் மன உறுதியையும் அபரிமிதமாக அதிகரிக்கக்கூடியது. அபரிமிதமான காந்த ஆற்றலும் மன ஆற்றலும் மன உறுதியும் வில் பவரும் அதிகரிக்கும் போது நாம் தவத்திலும் தியானத்திலும் அமர அமர விந்துஜெய பயிற்சியை சேர்த்து செஞ்சுட்டு வரும்போது நம்முடைய உணர்வுகள் பிரபஞ்சமெல்லாம் விரியுங்க. நம்ம வாழ்க்கையில் எது தேவையோ அது தானாக நம்மை நோக்கி வரும். தேவையற்ற விஷயங்கள் விலகி போகும். நாளுக்கு நாள் நம்ம வலிமை அடைஞ்சிட்டே வருவோம். ஆகவே சகோதரர்களே, இன்னைக்கு மிக சிறப்பான 2 சித்தர் பாடல்கள் பார்த்துட்டு கூடவே நிறைய சகோதரர்களின் கேள்வி பதிலையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். பிரம்மச்சரிய பயணத்தில் போயிட்டு இருக்கிறனால ஆரம்ப கட்டத்தில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும்னு தான். 7 சேலஞ்சு முடிஞ்சு 8வது சேலஞ்சு போயிட்டு இருக்கு. இந்த முறை அனைவரும் இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே 90 நாள் 100 நாள் பிரம்மச்சரியத்தை கடந்துடணும்னு எல்லாம் உள்ள இறைவனையும் குருதேவர்களையும் குருவையும் வணங்கிட்டு இன்னைக்கு வந்து ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தர் பாடல்களில் நாம் கற்ற கல்வியும் அடைந்த ஞானமும் எவ்வளவு தூரத்துக்கு பயன்படும், எவ்வளவு தூரத்துக்கு நம்ம கூட வரும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக விளக்குற மாதிரி அருமையான 2 பாடல். அதில் ஒரு பாடல் ஏற்கனவே விளக்கம் கொடுத்துருந்தாலும் சகோதரர் கேட்டதாலும் அதன் முக்கியத்துவம் கருதியும் இன்றைக்கி வந்து அது பார்க்குறோம். சிட்டரொத்து வேதமும் சிறந்த ஆகமங்களும் நட்டகாரணங்களும் நவீன்ற மெய்மை நூல்களும் கட்டி வைத்த போதகம் கதைக்கு உகந்த பித்தெல்லாம் பொட்டதாய் முடிந்ததே பிரானை நான் அறிந்த பின். வாழ்க வளமுடன். எவ்வளோ அருமை பாருங்க. சித்தரொத்து வேதமும் சிறந்த ஆகமங்களும் நட்ட காரணங்களும் நவீன்ற மெய்மை நூல்களும், இது எல்லா விஷயம் எத்தனையோ புராண நூல்கள் கதைகள் கல்வி எஜுகேஷன் எல்லாமே கற்றுக்கிட்டோம், எல்லாமே கற்றுக்கிட்டு இருந்தாலும் கட்டி வைத்த போதகம் கதைக்குகந்த பித்தெல்லாம் அதில், அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், நம்ம உடலில் இருக்கும் ஆற்றலையும் உயிரணுக்களையும் அதனுடைய சக்கரங்களையும் அதில் இயங்கும் பஞ்சபூதங்களையும் அதில் உள்ள சூட்சுமங்களையும் வைத்து சித்தர்கள் அதை மாணவர்களுக்கு ஆழமாக பதிய வைக்கணும் என்பதற்காக குருமார்களின் வாயிலாக கதைகளாக புராணங்களாக ஆகமங்களாக வாழ்க்கை ஸ்டெப்ஸாக ஸ்டேஜஸாக எல்லாம் வடிவமைச்சு வச்சுருக்காங்க. அதுதான் சொல்கிறாரு, கட்டி வைத்த போதகம் கதை குகந்த பித்தெல்லாம் பொட்டதாய் முடிந்ததே பிராணை நான் அறிந்த பின். எல்லாம் உள்ள இறைவனை நாம் உணர்ந்ததுக்கப்புறம் எல்லாம் உள்ள இறைவன் நமக்குள்ளாக உயிராக உயிரணுக்களாக எல்லாமாக நமக்குள்ளாகவே இருக்கிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அனைத்துமே பொசுக்குன்னு போச்சே ஆச்சுங்களா அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ அழகு பாருங்க. இதே மாதிரியே அடுத்த பாடல் வருது. அது ஏன் பொசுக்குன்னு போச்சு, அந்த பிரான் அப்படிங்கிறது யாரு, பிரானை நான் உணர்ந்ததும் அனைத்துமே தெளிவாயிருச்சு அவ்வளோதான் அப்படின்னு நம்ம விளக்க விளக்க சகோதரர்கள் பலரும் தெளிவாயிட்டு வர மாதிரி அடுத்த பாடல் அதுக்கும் அந்த பிரான் யாருங்கிறதுக்கும் விளக்கமாக வரும். அதையும் பார்த்துடலாம். சாமம் 4 வேதமும் சகல சாத்திரங்களும் சேமமாக ஓதினும் சிவனை நீர் அருகிலீர் காம நோயை விட்டு நீர் கருத்துள்ளே உணர்ந்த பின் ஊமையான காயமாய் இருப்பனைங்கள் ஈசனை ஆச்சுங்களா. அந்த பிரான்ங்கிறது ஈசனை தான் சொல்கிறாரு. ஆகவே இதை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் ரொம்ப முக்கியமான பாடல் இல்லையா, அதனால மறுபடியும் படிச்சனுங்க. இதை நான் திரும்பவும் படிக்கிறேன், வரி படிக்கிறேன், அருமையாக விளங்கும். சாமம் 4 வேதமும், வேதங்கள் சாமம் ரிக்கு யஜுரு இது போல 4 வேதங்கள் இருக்கு இல்லைங்களா. சாம 4 வேதமும் சகல சாத்திரங்களும் சேமமாக ஓதினும் சிவனை நீர் அருகிலீர், நமக்குள்ளாக இருக்கும் சிவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கல அப்படின்னா நமக்குள்ளாக இருக்கும் சிவத்தை நம்ம எப்போ தெரிஞ்சுக்கோன்னு அடுத்து சொல்கிறாரு. சிவனை நீர் அருகிலீர், எல்லாமே படித்தாலும் சிவனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கல அப்படின்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. சிவனை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா காம நோயை விட்டு நீர் கருத்துள்ளே உணர்ந்த பின். யோசிச்சு பாருங்க, காம நோய் தான் இறைவனை உணர்வதற்கான மிகப்பெரிய தடை. அப்போ காம நோயை விட்டுட்டு ஆச்சுங்களா கருத்துள்ளே உணரணும். அது எங்கே உணரணுமாமா, கருவினுள்ளாக, நம் கருத்தினுள்ளாக அப்படிங்கிறதும் கருவினுள்ளாக என்ற எல்லாம் ஒன்று தானே நம்முடைய உயிரணுக்கள் தான் சொல்கிறாரு. அப்போ அந்த மாதிரி உணர்ந்ததுக்கப்புறம் ஊமையான காயமாய் இருப்பனைங்கள் ஈசனை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ஊமையான காயம் அப்படின்னா
எந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த ஒரு இப்போ ஊமையான தீபம்னு சொல்லுவாங்க, ஊமையான காயம்னு சொல்லுவாங்க அப்படின்னா, நமக்கு வந்து தன்னுடைய சுயத்தில் எந்த சார்பும் இன்றி ஆச்சுங்களா. ஒரு இப்போ வந்து எனக்கு கண்ணு தெரியல, எனக்கு துணைக்கு ஏதாச்சும் ஒரு குச்சி வேணும் கரெக்டுங்களா. அது மாதிரி நம் உடலில் ஐம்புலன்கள் உண்டு, ஐம்புலன்களின் உதவியோடையே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் புரிஞ்சுங்களா. ஒன்று கண்ணில் பார்க்குறோம், காதில் கேட்குறோம், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இந்த ஐம்புலன்களை ஊன்றுகோலாக வச்சுக்கொண்டு, தொடு உணர்வு முதல் கொண்டு இதெல்லாம் நமக்கு ஊன்றுகோலாக இருக்குது இந்த உடலுக்கு. அப்போ இந்த ஊன்றுகோலை பயன்படுத்திட்டே இருக்கிறதுனால நமக்கு வந்து ஆற்றல் வெளியில் போயிட்டே இருக்குது. ஆனால் எந்த ஊன்றுகோலும் இல்லாமல் இந்த ஐம்புலன்களையும் கவனிக்காது, நம் உணர்வுகளையும் கவனிக்காது, எதுவுமே அற்ற ஊமையான காயமாக இருக்கும்போது ஆச்சுங்களா, காயமாய் இருப்பன் எங்கள் ஈசனை. அப்போ அந்த ஊமையான காயமாக இருக்கையில் நம்முடைய உயிரை பற்றி உணர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதுதான் காம நோயை முதல்ல விடணும். அதுக்கப்புறமேல் வந்து கருவினுள்ளாக உணர்ந்ததுக்கப்புறம் இந்த ஐம்புலன்களையும் விட்டுட்டு அதை ஊன்றுகோலாக வச்சுட்டு பிடிச்சிட்டே இருக்காம ஊமையான காயமாக எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு காயமாக இருக்கும்போது அங்கே இருக்கிறதே ஈசன் தான். வாழ்க வளமுடன் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. இப்போ இந்த ரெண்டு பாட்டை சேர்த்து படிச்சுட்டு கேள்வி பதில்களை பாயிடலாம். சிட்டரொத்து வேதமும் சிறந்த ஆக மங்களும் நட்டகாரணங்களும் நவீன மெய்மை நூல்களும் கட்டி வைத்த போதகம் கதை குகந்த பித்தெல்லாம் பொட்டதாய் முடிந்ததே பிரானையான் அறிந்த பின் ஒன்று. அடுத்தது சாமம் நாலு வேதமும் சகல சாத்திரங்களும் சேமமாக ஓதினும் சிவனை நீர் அருகிலே ஊமையான காயமாய் காம நோயை விட்டு நீர் கருத்துள்ளே உணர்ந்ததுக்கு அப்புறம் ஊமையான காயமாய் இருப்பன் எங்கள் ஈசனை. இப்போ இந்த காம நோயை விட்டு கருத்தில் உணர வைக்கிறதுக்கு தான் நாம் இத்தான வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இந்த காம நோயை விரட்டணும் ஆச்சுங்களா. அது அடுத்த வாரிசை உருவாக்குவதற்காக இறைவனால் அளிக்கப்பட்ட பிரசாதம், சிவப்பிரசாதம் ஆச்சுங்களா. அப்போது காம நோயை விட்டுட்டு கருத்தில் உணர்ந்ததுக்கு அப்புறம் அதை நம்ம உணர்த்திட்டே இருக்கிறோம். அடுத்தது ஊமையான காயமாக தவம் தியானம் செய்ய அங்கே இருக்கிறதே ஈசன் தான், இறைவனே நம்ம கூட தான் இருக்கிறான் அப்படிங்கிறத உணர்ந்துக்கலாமுங்க. வாழ்க வளமுடன். இதில் வந்து எனக்கு ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று ஞாபகம் வருது, அது எதுலேயோ படித்த ஞாபகம், சகோதரர்கள் கமெண்ட்ஸில் கண்டுபிடிச்சு போட்டுருவாங்க, அதனால் நான் சொல்கிற கதையை மட்டும் சொல்கிறேனுங்க. வாமன அவதாரத்துலேயும் நினைக்கிறேனுங்க. அதாவது வந்து கையில் கொடையை பிடிச்சிட்டு மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு வந்து வாமன அவதாரத்துலேயும் நினச்சிக்கிறேன். அவர் வந்து வாக்கிங் நடந்து போயிட்டு இருக்கிறார். ஒரு தெருவில் நடந்து போயிட்டு இருக்கிறார். அப்படி போயிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் நடக்குது, மிகப்பெரிய கூட்டம், ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க அந்த சைடு. அது பார்த்துட்டு திரும்பி பார்த்து அப்படியே வந்துட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பேர் மரத்தடியில் கொண்டு இறைவனை பற்றியும் வாழ்க்கையின் நிலையாமையை பற்றியும் ஏதோ நடந்துட்டு இருக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்குள்ளே ஆடு மேய்ச்சிட்டு. அப்போ வாமன அவதாரத்தில் வர்ற அந்த மகாவிஷ்ணு வந்து நேராக நடந்து எங்கே போகிறாரு தெரியுங்களா, அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போகல, நேரம் இந்த ரெண்டு பேர்கிட்ட வந்துட்டு இங்கே ஏதோ இறைவனை பற்றிய மிக அருமையான சச்சங்கம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டு நான் வந்திருக்கிறேன், எங்கேயா நடக்குது அப்படின்னு கேட்டு எங்கே நடக்குதுன்னு இவங்ககிட்ட கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட அங்கே பாருங்க, அங்கே பெரிய கூட்டம், இறைவனை பற்றி பெரிய சச்சங்கம் நடந்துட்டு இருக்குது, அங்கெல்லாம் நீங்கள் அங்கே போங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் இவர் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு இல்லை அங்கே இறைச்சலெல்லாம் நடந்துட்டு இருக்குது, அதையெல்லாம் விட்ட உயர்ந்த விஷயம் யாரோ இருவர் பேசிகிட்டு இருக்கிறது என் காதல் விழுந்தது அப்படின்னு சொன்னாருங்களாம். அப்போது யோசிச்சு பாருங்க, கூட்டம் பெரிதல்ல ஆச்சுங்களா, அங்கே பேசுகிற விஷயம் தான் இறைவனை கொண்டு வரும் பக்கத்தில். அதுபோல் நம்ம சேனலில் பெருசாக லட்சக்கணக்கில் வரோங்கிறது இல்லை, நம்ம பேசுகிற விஷயம் மிக மிக உயர்ந்த விஷயம், நம்மோடே இருக்கும் இறைவனை நோக்கி எடுத்துகிட்டு போகிற விஷயமா இருக்கிறதுனால குறைஞ்ச பேர் வந்தாலும் பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக உயர்ந்த விஷயமா எல்லாமே இறைவனையே தாங்கி கொண்டு இருப்பவர்களாக நீங்களும் அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு அதில் நிலச்சு உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறோம். பயணம் போயிட்டே இருக்கு. இதில் வந்து சகோதரர்கள் கேள்வி பதில்கள் நீ போயிடலாமே நேரம் ஆயிருக்கலைன்னா. ஆனால் எனக்கு 18 வயசில் ஃப்ளாட்லைன் வந்துச்சு, 18 வயதில் ஃப்ளாட்லைன் வந்துச்சு, ஒரு மாதம் ஆயிடுச்சு ரிக்கவர் ஆகிட்டேன். நான் சேலம் சிவராஜ் ஐயா சித்தர் வைத்தியம் வீடியோ பார்ப்பேன், அப்போது அவர் பலவீனத்தை பற்றி சொன்னார். நானும் திங்க் பண்ணேன், 18 வயசில் பலவீனம் வந்துச்சு இல்லை, இனிமே அது வராதுன்னு நினச்சி சுய இன்பத்தில் மறுபடியும் உளுந்துட்டேன். இப்போ எனக்கு 25 வயசு ஆயிடுச்சேன்னா மோசம் போயிட்டேன்னா, எனக்கு அப்போவே யாராச்சும் சொல்லி இருந்தால் நான் விட்டு இருப்பேனன்னா, இப்போது அது மாதிரி பலவீனம் இருக்குது சொல்யூஷன் சொல்லுங்கன்னான்னு கேட்டிருக்கிறீங்க. அடுத்தது அதே இன்னொரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அண்ணா எனக்கு வீட்டில் பொண்ணு பார்த்துட்டாங்க, இப்போ அவங்க ஓகே வேற சொல்லிட்டாங்க, என்னால் இப்போ எதுவும் பண்ண முடியாது, அந்த நிலைமையில் இருக்கேன்னா. வாழ்க வளமுடன் சகோதரரே.
இறந்த காலத்தை நம்ம திருப்பி கொண்டு வந்து வாழ முடியும் அப்படின்னா நான் நல்லா படாருன்னு 12 வயசுக்கு போயிடுவேன் ஆச்சுங்களா. ஏன்னா நமக்கு இறைவன் எப்போ எது உணர்த்தப்படணுமோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ உணர்த்தணும்னு விதி இருக்கோ அதுதான் உணர்த்தியிருக்கு. உங்களுக்கு இப்போதாயும் தெரிஞ்சது இல்லையா? 25 வயசில் நீங்கள் தெளிவாக இருக்கீங்கிறது சந்தோஷமான விஷயம் தான். எத்தனை பேர் 45 வயசில் போராடுறாங்க தெரியுங்களா? ஆகவே கவலைப்பட வேண்டியதில்லை. இனியாகினும் திருமண வாழ்க்கை நெருங்கிடுச்சு, எந்த கவலையும் படாதீங்க. உடல் உறுப்பு குறைபாடுகள் அபரிமிதமாக வந்திருக்கும் பிரம்மச்சரியத்திலிருந்து இழந்து நீங்கள் வந்ததுனால. அதனால் என்ன பண்ணுங்க, பிரம்மச்சரியத்தை 48 நாட்கள் வலிமையோடு கடந்துட்டு வாங்க. சின்ன டார்கெட் தான் நான் கொடுக்குறேன். அப்புறம் வெற்றிகரமாக முடிச்சிட்டிங்கன்னா அதே மாதிரியே 48 நாள் 48 நாள் மொத்தமாக 3 48 நாள் முடிச்சிடுங்க திருமணத்துக்கு முன்னால் ஆச்சுங்களா. ஒன்று அடுத்தது முதல் 15 நாள் நீங்கள் கடந்த போதே விந்துஜய பயிற்சியை செய்ய ஆரம்பிச்சிருங்க சரிங்களா. அப்போ இடையில் ஃப்ளாட் லைன் வரும் நார்மலாகவும் ஃப்ளாட் லைன் வரும் நார்மலாகும்ட்டு கிட்டத்தட்ட 90 நாட்களுக்கு மேல் விந்துஜய பயிற்சியும் 48 நாட்களாக நீங்கள் பிரம்மச்சரியத்திலும் ஸ்ட்ராங்காக வரும்போது பெரும்பாலான இனப்பெருக்க உறுப்பு சார்ந்த குறைபாடுகள் முதல்ல நிவர்த்தி ஆகும் சரிங்களா. இது பல சகோதரர்கள் அனுபவத்திலேயே சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு சார், இப்போ கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே நீங்கள் இழந்த அந்த வலிமையை நிச்சயமாக மீட்டெடுக்க முடியும். உங்களுக்கு வயது கம்மியாக இருக்குது, அப்புறம் வந்து இன்னும் அந்த காலம் இருக்குது ஆச்சுங்களா. கவலைப்படாதீங்க, போனதை வச்சு நீ ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா. நம்ம உடல் வந்து டிரான்ஸ்மியூட்டேஷன் அல்லது ஆட்டோமேட்டிக்காக ஆற்றல் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து ஃப்ளாட் லைன் மூலமாக முதலில் குணப்படுத்தும் உறுப்புகள்னால் இனப்பெருக்க பாகத்துக்கு தான் முக்கியத்துவமே கொடுக்கும் ஆச்சுங்களா. ஆகவே கவலைப்படாதீங்க, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருத்தலே போதும். வேறு எந்த கெமிக்கலையும் எந்த விஷயத்தையும் சேர்த்திக்காதீங்க. முடிந்த அளவு இயற்கை உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். ஹாய் பிரதர், வாழ்க வளமுடன். 27 வயசு ஆயிடுச்சு, நான் 77 நாள் இருக்கேன். என்னோட மாமா பொண்ணு 2 வருஷமாக என்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, எங்கள் வீட்டிலையும் எங்களுக்கு மேரேஜ் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அந்த பொண்ணு ஒரு காரணத்தினால என்னை வெறுக்கிறாங்க அண்ணா, ஏன்னு தெரியல. நானும் என்னன்னு தெரிஞ்சிக்க நிறைய கால் அண்ட் மெசேஜ் பண்ணேன், பட் நோ ரிப்ளை அண்ணா, அவாய்ட் பண்ணுறதுலையே இருக்காங்க. நானும் இப்போ சரி போகட்டும்னு விட்டுட்டேன் பிரதர். ஆனால் மனசு கஷ்டமாக இருக்குது, இப்படி கஷ்டப்படணும்னு கூட கர்மால இருக்குமா? அப்புறம் ரொம்ப நாட்களாக கை வலி இருக்குது, ஹாஸ்பிட்டல் போனாலும் சரியாக சொல்யூஷன் தர மாட்டேங்கிறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நார்மலாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. செலிபசி தான் இப்போது நம்பிட்டு போயிட்டு இருக்கேன் பிரதர். இதில் இருந்து முற்றிலும் குணமாக வாய்ப்பு இருக்கா ப்ளீஸ் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். சகோதரரே, முதலில் வந்து நீங்கள் உங்கள் காந்த ஆற்றலை, பிரம்மச்சரியம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, காந்த ஆற்றலை வந்து பெண்கள் பால் நீங்கள் செலுத்தினீங்க அப்படின்னா அபரிமிதமான ஆற்றல் அது கற்பனையாலும் வலைகளாகும் காம உணர்வுகள் வழியிலும் இழுத்து விட்டு உங்களை பலவீனப்படுத்தும் புரிஞ்சுதுங்களா. அதனால உங்களுக்கு உண்மையிலேயே வாழ்க்கை துணையாக அவங்க தான் வராங்கன்னா நேரடியாக போய் அங்கே உட்காந்து பேசி இந்த மன போராட்டமெல்லாம் இருக்கக்கூடாது சரிங்களா. என்னால் என்ன தப்பு, இது தப்பா, சரி சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்க்கலாம். சொல்லி பார்க்குறத கேட்குற நிலைமையில் அவங்க இருந்தால் சொல்லி பார்க்கலாம், இல்லை இதெல்லாம் திருத்தவே முடியாது, எவ்வளோ முயற்சி வேணாலும் நம்ம ஆற்றல் தான் விரயமாகும்னா விட்டுருங்க, கவலைப்படாதீங்க புரியுதுங்களா. வருத்தமே படாதீங்க, உங்களுக்கான வாழ்க்கை துணை இவங்க கிடையாது ஆச்சுங்களா அப்படின்ட்டு ஃப்ரீயாக விட்டுட்டு உங்களை வலிமைப்படுத்திக்கோங்க. அப்புறம் உடல் ரீதியான குறைபாடுகள் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிற குணமாகும். உணவு பழக்க வழக்கங்களை வந்து நீங்கள் சரி பண்ணணும். அதே சமயத்தில் குறிப்பிட்ட பாகத்தில் இருக்கிற பிரச்சனை விரைவில் சரியாகணும்னா அந்த பாகத்திற்கு ஓரளவாயினும் இயக்கத்தை கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் உங்கள் கவனம் அங்கே இருக்கும். உங்கள் கவனம் அங்கே இருக்கும்போது எந்த இடத்தில் மனதின் ஆற்றல் போகுதோ அதே இடத்துக்கு வந்து நம்முடைய காந்த ஆற்றல் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது மிக விரைவாக குணமாகும். சகோதரரே, ஒரு எளிமையான உடற்பயிற்சிகளை, கை சார்ந்த உடற்பயிற்சிகளை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. ஒரு ஃப்ளாட் லைன் வந்து நார்மல் ஆகும்போது அது சரியாகி வரும் சரிங்களா. உடனே சரியாகிறதுக்கு இது வணிக மருத்துவம் அல்ல. ஆகவே இது வந்து ஃப்ளாட் லைன் வரும் வரை நீங்கள் காத்திருக்கணும். அது வரைக்கும் முறையான பயிற்சிகளை செஞ்சுட்டு இருக்கலாம், கை சார்ந்த பயிற்சிகளை செஞ்சுட்டு இருக்கலாம். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து கர்மாவில் இருக்குமான்னு கேட்டிருக்கிறீங்க. கர்மாவில் வந்து அப்படியெல்லாம் இருக்காதுங்க, நாமளாக வந்து கர்மாவில் இருக்கலாம் ஆச்சுங்களா. இதெல்லாம் பாவப்பதிவு கலியணும்னு இருக்கலாம். அதுக்காக நீங்கள் பெருசாக நீங்கள் தான் உங்களை பலவீனப்படுத்திக்கிறீங்க. தீதும் நன்றும் பிறதர வார. நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு வேலையே இல்லாமல் இருந்துச்சுன்னு வைங்க, வாழ்க்கையில் பெருசாக சாதிக்கிறதுக்கு உங்களுக்குள்ள ஆழ்ந்த பொருள் ஒன்றும் இல்லை அப்படின்னா இது போல் நம்ம மனதை அலைபாய விட்டு ஆற்றலை விரையும் செஞ்சுட்டு இருக்கலாம். வாழ்க்கையில் பயனுள்ளதாக ஏதாச்சும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஒரு பிரச்சனை சால்வ் பண்ண முடியும்னா
போய் கொஞ்சம் சால்வ் பண்ணுங்கள் இம்மிடியேட்டாக, ஆற்றல் விரையும் செய்யாமல். சால்வ் பண்ண முடியாதுன்னு அதை மறந்துட்டு வேறு வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இந்த ரெண்டுக்கு இடையில ஊடாடிட்டு இருக்க வேண்டாம். பல விஷயங்கள் வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு கூட பண்ண முடியாது, அதையெல்லாம் கண்டுக்காமல் விட்டுருங்க. மன அளவில் ஸ்ட்ராங் ஆகுங்க, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங் ஆவாங்க. உங்களுக்கானது என்று விதிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும். ஆச்சுங்களா, நீங்கள் வருத்தப்படுறதுனாலையோ கவலைப்படுறதுனாலையோ இல்லை போய் காலில் விழுந்து நீங்கள் குழி தோண்டி உள்ளு பூந்து படுத்தா கூட உங்களுக்கு நான் அமைஞ்சிருந்தா தான் நடக்கும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அண்ணா வணக்கம், நான் உங்களை உங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு சந்தேகம், இன்று அதிகாலை ஒரு குடுகுடுப்பைக்காரர் வந்தார். அவர் என் வாழ்க்கையில் தற்போது நடந்து வந்த பிரச்சனைகளை எல்லாம் சரியாக கூறினார். எனக்கு எனது மாமாவின் தம்பி, அம்மாவின் தம்பி, மாமா மனைவி வீட்டைச் சேர்ந்தவர்கள். நான் அவர்களின் வீட்டுக்கு போகாத வகையிலும் அவர்களது பெண் என்னை வெறுக்கவும் சரியான வேலை அமையக்கூடாது என்பதற்காகவும் தீவினை செய்து வைத்துள்ளதாகவும் கூறினார். எனது கேள்வி என்னவென்றால், நோஃபேப்பில் தொடர்ந்து பயணிக்கும் போது இவையெல்லாம் மாறுமாண்ணா? வாழ்க வளமுடன். அதாவதுங்க, யாராச்சுக்கு தீவினை செய்கிறாங்கன்னு வைங்களேன், அது முதலில் அவங்கள பாதிக்கும், செய்த பாவங்கள் விடாது. சரிங்களா, நீங்கள் வந்து போய் அவங்களை திருத்தணும், அவங்க மனசு மாற்றணுன்றல உங்களுடைய வேலை அது அல்ல. புரிஞ்சுதுங்களா, உங்களை மேம்படுத்திக்கிறது, உங்களை பிரம்மச்சரியத்தில் மேம்படுத்திக்கிறதுக்கு என்ன வழியோ அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸ்ட்ராங் ஆகிட்டே வாங்க, உங்களுக்கான சூழலும் வாய்ப்பும் சரியாக அமைஞ்சு வரும். நீங்கள் பலவீனமாக வேண்டியதில்லை. அடுத்தவர்கள் வந்து இது ஏதாச்சும் நமக்கு தீவினை அது இதுன்னு வச்சாங்கன்னா உங்களுடைய வலிமை அதை தகர்த்துரும். அவர்களுக்கு வரக்கூடிய பாதிப்பு அதை அவங்க அனுபவிப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது போல் தீவினை அது இதுன்னு வச்சுருந்தா நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. நாளைக்கு உங்கள் மாமா பொண்ணுக்கு வரப்போகிற மாப்பிள்ளை இருக்காரு பார்த்தீங்களா, அங்கே போய் சேர அந்த பாதிப்பு. புரிஞ்சுதுங்களா, கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒரு பார்வையாளராக உங்களை வலிமைப்படுத்தி கொள்ளும் பாதையில் ஸ்ட்ராங்காக போங்க. உங்களுக்கு எது அடைய நீங்கள் தகுதியுடையவராக மாறுறீங்களோ அதை நீங்கள் நிச்சயமாக அடைவீங்க. அது அடைவதற்காக யாருனாலே அதை தடுக்க முடியாது. சரிங்களா, உங்களை வலிமைப்படுத்திக்கோங்க, ஸ்ட்ராங் ஆகிருங்க, நிச்சயமாக எல்லாமே சரியாகும். தீவினை வைத்தவர்களின் பிரம்மச்சரிய ஆற்றலை தாண்டி நீங்கள் வளரும் போது சரிங்களா அந்த ஆற்றல் உங்களை பாதிக்காது. சரிங்களா, வாழ்க வளமுடன். வணக்கம் பிரதர், நான் டெய்லி விந்துஜெயம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், பாடியில் எனர்ஜி நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. விபாசனா மெடிடேஷன் 30 minutes பண்ணுறேன். என்னோடய கேள்வி என்னென்னா, விபாசனா மெடிடேஷன் எப்படி ஃபுல் டே பண்ணுறது? என்னோடய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது எப்படி விபாசனா மெடிடேஷன் அதில் சேர்த்துக்கிறது? வாழ்க வளமுடன். அதாவதுங்க, நம்ம உணர்வுகளை கவனிக்கிறோம் இல்லைங்களா, விபாசனா தவம் செய்யலை. அப்போது உணர்வுகளை கவனிக்கிறது, நான் ஒரு வேலை செய்கிறேன், இப்போ இங்கிட்ட இந்த பொருள் இருக்குது, நான் இங்கே கை வைக்கிறேன், இங்கே உணர்வு இருக்கா இல்லையா, உணர்வு இருக்கு இல்லைங்களா, நான் அதை செய்யலாம். அப்போது நான் உணர்வுகளை கவனிக்கலாம். ஆனால் இதில் இன்னொரு சிக்கல் தெரியுங்களா, நீங்கள் வந்து வேலை செய்யும்போது வேறு இடத்தில் கவனம் செல்லாமல் உங்கள் வேலையில் முழு கவனம் வைக்கலாம். அது கர்மயோகம்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலையில் நம் முழு ஈடுபாட்டையும் செலுத்தி முழு கவனத்தையும் செலுத்தி சந்தோஷமாக அதில் ஈடுபடலாம். அதுவே தவமாக மாறும். ஒன்றுங்களா, அடுத்தது நீங்கள் வந்து வாண்டடாக வேலையில் கவனம் செய்யாமல் நான் வந்து சுவாசத்தை கவனிக்கிறேன், நான் வந்து அதை கவனிக்கிறேன், இதை கவனிக்கிறேன்ட்டு வேறு ஏதேனும் பண்ணிகிட்டு இருப்பீங்க. வேலை ஒன்று பக்கம் செய்வீங்க, இது ஒரு பக்கம் செய்வீங்க, அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா, அப்படி போக வேண்டியதில்லை. உங்கள் ஒரு வேலை உங்கள் வேலையே வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டீன் வேலையாக இருக்கும், க்ரியேட்டிவ் வேலை இல்லாமல் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னா மனசளவில் முத்திரை பயத்தில் சொல்லலாம். நீங்கள் அது எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலைக்கு போதுமான எனர்ஜி கொடுத்தது போக எக்ஸஸ்ஸாக இருக்கிற எனர்ஜி மனதுக்குள்ளாக முத்திரை பைத்தல், வசிய மந்திரம் போன்ற விஷயங்கள் சொல்லலாம். ஸோ அதனால தான் நம்ம விதவிதமாக கொடுத்துருக்கு. ஒரே பயிற்சியை கொண்டு எல்லாத்துலேயும் நுழைக்க வேண்டியதில்லை. ஆகவே அப்புறம் மனசு வந்து உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்குது அப்படின்னா ஒரே வேலை ரெகுலர் வேலையை செஞ்சிட்ருக்கீங்கன்னா அந்த வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். அதுக்கு மேலே இருக்கிறத நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறமேல் வந்து நீங்கள் இந்த மாதிரி வேலை செய்கிற சமயத்தில் தவத்தில் இருக்கோம்னு நினைக்கிறது உண்மையில நல்ல விஷயம் ஆச்சுங்களா. அப்போது அதுக்கு வந்து உண்மையிலேயே கர்மயோகமாக மாற்றுறக்கு முயற்சி பண்ணுங்கள், நல்லா இருக்கும். உங்கள் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற வேலையிலேருந்தும் அடுத்த கட்டம் போகிறதுக்கு முத்திரை பதத்தில் உதவும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அரை மணி நேரம் செய்கிறத வேணால் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஆச்சுங்களா. கேப் கிடைக்கலாம், ஒரு மணி நேரமாக மாற்றலாம், ரெண்டு மணி நேரமாக மாற்றலாம். விந்துஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு ரெண்டு மணி நேரமெல்லாம் தவம் செஞ்சீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் போயிடுவீங்க, எக்ஸ்டசின் உச்சம், அந்த அளவுக்கு எனர்ஜி கிரியேட் ஆகும். வாழ்க வளமுடன். அடுத்தது ஆதித்தமிழன் சகோதரர், ரொம்ப நாள் கழிச்சு கேள்வி போட்டிருக்கீங்க. ஆற்றல் இருப்பதால் செயல்படுகிறோமா அல்லது செயல்படுவதால் ஆற்றல் வெளிப்படுகிறதா? வாழ்க வளமுடன். ஆற்றல் இருக்கிறதுனால செயல்படுறோமா அல்லது செயல்படுவதால் ஆற்றல் வெளிப்படுகிறதா? ரெண்டு ஒன்றுக்கு கம்பைன் பண்ணி தான் இருக்குங்க. வே நல்லா செயல்படுவோம், அங்கே ஆற்றல் இல்லைன்னா அந்த செயல்பட முடியாது இல்லைங்களா, எனர்ஜி பலவீனமாகும் இல்லையா.
செயற்க முடியாது, மனசு ஒத்துக்காது அல்லது உடல் ஒத்துழைக்காது. வேலை செய்யும்போது ஆற்றல் இல்லாவிட்டால் நமக்கு அந்த வேலையில் பெரிய அளவில் நீண்ட நேரம் செய்ய முடியாம போகும். அதே மாதிரியே ஆற்றல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆற்றல் இருக்கும், ஆனால் சோம்பேறித்தனம்னு ஒன்று உள்ளே வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த ஆற்றலை சோம்பேறித்தனத்துக்குள்ளே கொண்டு போய் செலவு பண்ணும், தூங்கி தூங்கி தூங்கி. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சோம்பல்ங்கிறது உள்ளே வந்துருச்சுன்னா ஆற்றல் இருந்தாலும் செயல்படாமல் இருப்போம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, 80 வயசு தாத்தா காட்டுக்குள்ளே அவ்வளோ கடுமையாக வேலை செய்கிறாரு, 20 வயசு பையன் வேலை செய்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் மொபைல் ஃபோன் நோண்டிட்டு இருக்கிறான். இப்போ அந்த பையன்கிட்ட ஆற்றல் இல்லாமையே இருக்குது, ஆற்றல் இருக்குது ஆனால் மனசு இல்லை ஆச்சுங்களா. இந்த உடல்ங்கிறது ஒரு மிக சிக்கலான கோர்வைங்க ஆச்சுங்களா. இப்படி தான் அப்படின்னு சொல்ல முடியாது, அது வயதுக்கு வயது, சூழ்நிலைக்கு சூழ்நிலை எல்லாமே மாறுபட்டும் இருக்கும். எப்போதுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றலை வைத்திருக்கும் அதே சகோதரர்கள் மனதில் ஒரு லட்சியமும் இருந்துச்சுன்னா ஆற்றலும் இருந்துச்சுன்னா செயல்பட வேண்டும் என்ற உத்வேகம் இயல்பாக இருக்கும். ஒரு லட்சியமே இல்லாமல் இருக்கிறவங்க யானையைப் போல் உடலும் ஆற்றலும் வச்சிருந்தாலும் தேவையற்ற செயல்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க ஆச்சுங்களா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போர் அடிக்குதுன்னே ஊர் சுற்றிட்டு இருப்பாங்க. ஆகவே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மனம் மிக முக்கியமான காரணம், மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு. மனதளவில் உங்களுக்கு ஒரு உயர்ந்த லட்சியமும் குறிக்கோளும் இருக்கும்போது அதே சமயத்தில் உடலில் ஆற்றலும் அதை உருவாக்குவதற்கான வழியையும் அதே மனது கண்டுபிடிக்கும், அதற்கான தேடலிலும் இறங்கும் ஆச்சுங்களா. ஆகவே ஆற்றலும் செயல்பாடும் மனதை சார்ந்து இருக்குது. மனதின் மூலமாக செயல்பாடுகளையும் அதிகரிக்க முடியும், ஆற்றலையும் அதிகம் செய்வதற்கான பாதையை கண்டுபிடிக்க முடியும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். உடற்பயிற்சி விந்து சக்தியை உடம்புக்குள் சேமிக்கும். ஆமாங்க, உடற்பயிற்சி நீங்கள் செய்யும்போது உங்கள் கவனத்தை உடலிலேயே நீங்கள் வச்சு செய்கிறதுனால, உடலிலேயே உங்கள் கவனம் இருக்கிறதுனால உங்களுடைய காந்த ஆற்றல் உடல் முழுவதுமே ஸ்ப்ரெட்டிங்லேயே இருக்கும். அப்போ காந்தம் எங்கே போகுதோ அங்கே தான் உயிரும், உயிராற்றல் தானே காந்தம் ஆச்சுங்களா. அப்போ நம்முடைய ஆற்றல் வந்து எந்த இடத்துல கவனம் வச்சு நம்ம உடல் அளவிலேயே கவனத்தை வச்சு நம்ம உடற்பயிற்சிகள் செய்யும்போது உடலிலே சேமிக்கப்படுகிறது ஆச்சுங்களா. ஆனால் அதில் ஒரு லிமிட் இருக்குது, முழுமையாக ஆகாது. அதனால தான் எக்ஸ்ட்ரீம் யோகாவாக விந்து ஜெயம் பயிற்சி கொடுக்குறேன். ஏன்னா அது வந்து ஆற்றலை வந்து உடல் உறுப்புகளில் சேகரிக்காமல் ஃப்யூச்சருக்கும் சேமிக்கும், தவத்திற்கு உச்ச நிலைக்கு கொண்டு செல்றதுக்கு உதவும். ஸோ உடல் பயிற்சியின் எக்ஸ்ட்ரீம் லெவல் தான் விந்து ஜெயம் பயிற்சி ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் அண்ணா. வணக்கம் அண்ணா. நமக்கு 3 விதமான சுவாசம் நடைபெறுகிறது, இதில் எந்த இந்த சுவாசத்தின் நன்மை தீமைகள் விளக்கம் தாருங்கள் அண்ணா. இதில் எதில் இருந்தால் அனைத்து காரியங்களும் நன்மையாக விளங்கும், விளக்கமாக தாருங்கள். அதாவதுங்க ஒரு வேலையுமே இல்லாம வேலையே இதுதான் அப்படின்ட்டு இருந்தாங்கிறீங்களே, நாம் வந்து யோசிக்கலாம் எந்த மூக்கில் சுவாசம் போகுது, இந்த பக்கம் போனால் நல்லதா, அந்த பக்கம் போனால் நல்லதா, அப்படி பண்ணலாமே இப்படி பண்ணலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லாமே ஒரு உணவும் மாறிடுச்சு, உடல் வெப்பதட்ப மாற்றங்கள் நடந்தாச்சு, பல்வேறு கால சூழ்நிலைகள் மாறிடுச்சு. சித்தர்கள் சொல்லியிருக்காங்க என்னங்க, இடகளை வளகலை திங்களை சுழுமுனை அப்படின்ட்டு. முக்கியமாக வந்து வளசுவாசம் இடசுவாசம் நடும் சுழுமுனை சுவாசம்னு இருக்கும். ஆனால் அதை நாம் கட்டுப்படுத்தக்கூடாது புரிஞ்சுதுங்களா. அதை நாம் உட்காந்து கட்டுப்படுத்துறதுக்கு பதிலாக என்ன காரியம் செய்கிறோமோ அதில் 100% கவனத்தோடு எஃபர்ட்டோடு இருக்கணும். நீங்கள் எதுலையாச்சும் முழு கவனம் செலுத்தி கட்டுப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அது சரியாக வேலை செய்யாது புரிஞ்சுதுங்களா. சுவாசத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் சுவாச மூச்சு திணறலே வந்துடும், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு போயிட்டேன் ஆச்சுங்களா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் வேலை இல்லாமல் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் அதெல்லாம் கண்டுக்க வேண்டாம் புரிஞ்சுதுங்களா. உங்கள் நீங்கள் எந்த காரியம் செஞ்சால் காரியம் நல்லா நடக்கும், எந்த சுவாசம் பண்ணால் காரியம் நல்லா நடக்கும், அது இதுன்ட்டு அதெல்லாம் வந்து ஆழ்ந்த பொருள் இல்லாதவர்கள். உச்சகட்டமாக ஆழ்ந்த பொருளையே நோக்கி நம்ம வச்சுருக்கும் போது ஆச்சுங்களா, நீங்கள் பிஹெச்டி லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் பாடம் இப்படி 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 இதெல்லாம் வேண்டாங்கிறேண்ணா சரிங்களா. இப்படி எல்லாம் நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க சும்மா இருக்கிறது இல்லை, வேறு சேனலில் போயிட்டு எதையோ பாட்டுருக்குங்க. ஆனால் எக்ஸ்ட்ரீமே இதுதான், பிரம்மச்சரியம் ஒழுக்கம் வந்ததுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல குழம்பிக் கொள்ள வேண்டியது. உடல் தானாக தன்னை மேம்படுத்தி கொள்ள எந்த சுவாசம் வருதோ அதில் போகலாம். ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுழுமுனை நாடி மிக வேகமாக அதிகமாக திறந்து கொள்ளும் விந்து ஜெய பயிற்சிகளை செஞ்சுட்டு இருக்கிறதுனால சுழுமுனை நாடிங்கிறது அதிக நேரத்தில் சுழுமுனை சுவாசம் நமக்குள் நிலை பெற ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா. அது நம்ம வந்து சுவாசத்தை கவனித்து கொண்டு வரணுங்கிறது இல்லை, நம் வாழ்க்கை முறையை சரியாக வச்சுருக்கும் போது இயல்பாகவே அது நடக்கும் ஆச்சுங்களா. சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும், அந்த சட்டியில் இருக்கிறது தான் ஒழுக்கம் பிரம்மச்சரியம் விந்து சக்தி. சட்டியை காலி பண்ணிட்டு ஆச்சுங்களா, வெறும் அகப்பையை பிடிச்சி ஆட்டிகிட்டு இருந்தால் பயன் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், முதல் சட்டி ஸ்ட்ராங்காக நிறையா இருந்துச்சுன்னா அதுக்கான ஆற்றல் தன்னை போல் எந்த விதத்தில் மேலேறணுமோ ஏறும், வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஆச்சுங்களா. இல்லை உங்கள் காலத்தை விரையும் செய்யணும் அப்படின்னா அது இதுன்னு என்ன பாட்டே இருக்கலாம், வாழ்க்கை பூரா படிச்சுட்டே இருக்கலாம். இன்றைக்கி முதல்ல சித்தர் பாட்டு நான் படிச்சு இல்லைங்களா, சாமம் 4 வேதமும் சகல சாத்திரங்களும் நீங்கள் கொண்டு ஓதிக்கிட்டே இருக்கிறதுமே
பிராணை உணர்ந்ததுக்கப்புறம் தேவையில்லைன்னு ஆயிரும். அதுதான் இதெல்லாம், இதெல்லாம் பேசிக் ஆச்சுங்களா. யோக பயிற்சிகளில் சுவாசத்தை வச்சு செய்கிறதெல்லாம் அடிப்படை பேசிக்கு. நம்ம வந்து உச்சகட்ட பயிற்சிகளுக்குள்ளே இருக்கோம். ஏன்னா அர்ஜுனன் துரோணர் வந்து மாணவர்களுக்கு பாடம் எடுக்கும்போது எல்லா மாணவர்களும் வெவ்வேறு இடங்களை பார்த்து அம்பு விடுவாங்க. அர்ஜுனன் பறவையின் கண்களை பார்த்து அம்பு விடுவாப்பில்ல. நம் பயிற்சிகள் அந்த மாதிரி பறவையின் கண்களை நோக்கி மட்டும்தான் நம்ம அம்பு விட்டுருக்குறோம். இந்த ஆகவே புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுதுங்களா. நான் வேணால் தாடி இல்லாமல் அது இல்லாமல் இது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் எல்லாம் சித்தர்களின் விஷயம். நான் சின்ன பையன், ஆனால் அவர்களின் அவர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நம் உங்களுக்குள்ள போய் சேரணுங்கிறதுக்காக நம்ம ஒரு கருவியை பயன்படுத்திட்டு இருக்காரு. நீங்கள் பயிற்சி எடுத்து பயன்பட்டுக்கோங்க, அவ்வளோதான் நாம் சொல்ல முடியும் ஆச்சுங்களா. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சுவாசத்தில் உட்காந்து நின்றுட்டு இருக்கிறது, அதில் கொண்டு இது, இந்த பேசிக்கலேயே சிக்கிக்கொள்ள வேண்டியதில்லை. அது கால விரயம், ஆற்றல் விரயம் ஆச்சுங்களா. வாழ்க வளர்ந்த சக்தி சகோதரர் வந்து சக்கரங்களில் எந்தெந்த கடவுள்கள் உள்ளார்கள் அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் பாடல்களில் வந்து சூட்சமமாக பல்வேறு இடங்களில் மாறி மாறி இருக்கும் ஆச்சுங்களா. ஆனால் நான் எளிமையாக உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்கிறேன். முதல்ல வந்து ஒவ்வொரு குருமார்களும் பிரம்மச்சரிய கடந்த கால கல்வி முறைகளில் தங்களுக்கு தகுந்தாற் போல ஆச்சுங்களா நம் சக்கரங்களையும் உடல் கூறுகளையும் விளக்கிறதுக்கு கதைகளாக வடிவமைச்சு கொடுத்துருப்பாங்க. அதில் மிக முக்கியமாக நம்ம சக்கரங்களை உணர்ந்து சொல்ல வேண்டும் என்றால் படிப்படியாக நான் சொல்லிடுறேன். ஏன்னா நேரமானதுனால இந்தந்த இதுக்கு இந்தந்த கடவுள்கள்ன்ட்டு மூலாதாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிலமையத்தோடு சேர்ந்தது. மூலாதார சக்கரத்துக்கு வந்து விநாயகரையும் சொல்லுவாங்க, ஏன்னா அவர் தான் முதல் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மூலன் சிவத்தையும் சொல்லுவாங்க, வல்லபைன்னு சொல்லுவாங்க சித்தர்கள் சரிங்களா. அப்போது கணபதினா ஐந்து கரத்தனை, அதாவது பஞ்சபூதங்களையும் தனக்குள்ளாக கட்டுப்படுத்தும் ஆற்றல் கொண்டதாக மூலாதார சக்கரம் இருக்குது. உடலில் இருக்கும் ஐந்து வகையான நிலம், நீர், நெருப்பு, காற்று அனைத்தையுமே வந்து தனக்குள்ளாக தாங்கி அந்த பெயினை பூமினா எர்த்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பொறுமைக்கு பூமாதேவிங்கிற மாதிரி மூலாதார சக்கரம் உடலை வந்து நிலைப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும். அதை வந்து மூலப்பழம்பொருளே முத்தமிழ் ரத்தினமே சால கவசம் நீ காக்கன்னு சொல்லுவாங்க. மூலப்பரம்பொருள் அப்படிங்கிறது கணபதி சொல்லுவாங்க, மூலன் அப்படிங்கிறது சிவத்தையும் சொல்லுவாங்க, வல்லபைன்னு சொல்லுவாங்க பெண் தெய்வமாக எடுத்துக்கும் போது ஆச்சுங்களா. மூலாதாரம். அடுத்தது சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டான சக்கரம் அப்படிங்கிறது கதைகளில் வர்றதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பால் கடலில் பள்ளி கொண்ட யாருங்க, விஷ்ணு ஆச்சுங்களா. விஷ்ணுவும் லக்ஷ்மியும் நம்முடைய உயிரணுக்கள் அபரிமிதமாக விந்து பால் கடல் அப்படிங்கிற இடம் உற்பத்தியாகிற இடம் நம்முடைய தொப்புள் மடிப்பு முடிகிற இடத்துல இருக்கிறது. சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு விஷ்ணு லக்ஷ்மி அப்படின்னு எடுத்துக்கலாங்க. அடுத்தது மணிப்பூரக சக்கரம். மணிப்பூரக சக்கரம் நீங்கள் ஒன்றுமே இல்லை, விஷ்ணு பிரம்மா விஷ்ணு படத்தை வந்து அந்த காலத்து படங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவின் தொப்புளிலிருந்து பிரம்மா படம் வரும் ஆச்சுங்களா. அந்த மாதிரியான படங்கள் நம் முன்னோர்கள் வரைஞ்சே வச்சுருக்கிறாங்க. ஸோ அது உங்களுக்கு எளிமையாக ஞாபகத்தில் இருக்கிறதுக்காக. அப்போ தொப்புள் மணிப்பூரக சக்கரம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய பிரம்மன். ஏன் பிரம்மனை கொண்டுட்டு வந்து மணிப்பூரக சக்கரத்தில் வச்சுருக்காங்கன்னா, ஏன்னா நாம் உண்ணும் உணவானது வயிற்றுக்கு போகுது, அந்த வயிற்றில் உணவில் இருந்து உயிர் அணுக்கள் வயிற்றிலிருந்து தானே, இப்போ அந்த உணவு அப்படிங்கிறது வந்து வயிற்றிலிருந்து தானே உற்பத்தியை ஆற்றலை எடுக்கிறோம். ஆற்றல் தூங்குவதற்கு காரணமாக இருக்கிறது பிரம்மன். பிரம்மங்கிறது படைக்கும் கடவுள். அப்போது வயிற்றிலிருந்து பேஸ் பண்ணி கீழே வந்து விஷ்ணு, அதுக்கு கீழே சிவம். அடுத்தது மணிப்பூர சக்கரத்தில் வந்து பிரம்மான்னு எடுத்துக்கிட்டான், பிரம்மா சரஸ்வதி அப்படிங்கிறது வயிற்றோடு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாசம். சுவாசத்தோடு தொடர்புடைய அநாகத சக்கரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ருத்ரன் ருத்ரி அதுவும் சிவத்தின் வடிவம் தான், சிவனுடைய மற்றொரு பெயர் தான் ருத்ரன் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசுக்தி. விசுக்தி அப்படிங்கிறதும் சிவத்தின் பெயரிலே வரும், மகேஸ்வரன் மகேஸ்வரின்னு வரும் ஆச்சுங்களா. அப்போது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்னா சக்கரம் அப்படின்னு எடுத்துட்டால் ஆக்னா சக்கரத்துக்கு வந்து நம்முடைய சதாசிவம், அதாவது மனத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து நம்முடைய ஆக்னா சக்கரத்துக்கு இருக்குது. ஆக்னா சக்கரத்தின் உள்ளே போக மனோன்மணி சக்கரம், மனோன்மணி சக்கரம்னு வந்துடும். அல்லது ஆக்னா சக்கரமே உள்ளார்ந்து உணர்வு கிட்டும்போது அது மனோன்மணி சக்கரமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். பின்னாலிருந்து உள்ள போகையில் அது மனோன்மணி சக்கரம், முன்னாலிருந்து உள்ள போகையில் ஆக்னா சக்கரம். அப்போது மனோன்மணியமும்னு சொல்லுவாங்க பெண் தெய்வமாக, அதே மாதிரியே ஆண் தெய்வமாக சதாசிவம் சொல்லுவாங்க ஆக்னா சக்கரத்தில். அடுத்தது துரியம், பராபரன், பரம்பொருள் எல்லாம் என்ன வேணால் சொல்லாதும் சிவத்தோடு இணைஞ்சது தான். அப்போ வந்து இதுவும் வந்து கிட்டத்தட்ட வந்து உடலில் இருக்கும் சக்கரங்களை வந்து இப்போ இரண்டு அல்லது மூன்று சக்கரங்களை தவிர்த்து மீதி எல்லா சக்கரமுமே வந்து பார்த்திங்கன்னா சிவத்தோடும்
மேல இருக்கும் சக்கரங்கள் இந்த மூன்று சக்கரங்களே வந்து பார்த்தீங்கன்னா வாழை என்று நம் சித்தர்கள் குறிப்பாங்க ஆச்சுங்களா. அது வந்து இப்போ நான் பல குருமார்களும் சொன்ன விஷயங்களை எல்லாம் தொகுத்து பொதுவாக சொல்கிறோம் ஆச்சுங்களா. திருமூலர் வந்து இதில் சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருப்பார், அப்புறம் போகர் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு ஒரு. ஆனால் அல்டிமேட் என்ன அப்படின்னா யோசிச்சு பாருங்க, சதா சிவம் அப்படின்னா சதா சர்வ காலமும் சிவத்தை பற்றியே நினச்சிட்டு இருக்கணும், ஒரு பொருள் தான் இல்லைங்களா. அப்போ சிவத்தை தான் சொல்கிறாங்க. அப்போது நல்லா யோசிக்கணும். நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்கரங்களில் இறைவனை குறிப்பிடுவது காரண பெயர்கள் தான் இறைவனின் பெயராக மாறி இருக்குது ஒழிய, இறைவனின் பெயராக மாறினதுனால அந்த சக்கரங்களுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. புரிஞ்சுக்கணும், பேசிக் நம்ம உடல் தான், நம்ம உடலை பேஸ் பண்ணி வேற வேற பேர் வந்திருக்கு. அப்போ இதையே வேற வேற மதத்தில் இருக்கிறவங்க வேற வேற பேர் வச்சுக்கலாம், அதுக்கு ஒன்றும் தவறில்லை. ஆனால் உண்மையான பர்பஸ் என்ன அப்படிங்கிறது மிக தெளிவாக நம்ம வந்து பல்வேறு சித்தர்கள் வந்து அந்தந்த சக்கரத்தில் இந்தந்த பலன் கிடைக்கும்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம இன்னொரு நாள் பெரிய வீடியோவில் பார்க்கலாங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. கிட்டத்தட்ட எல்லாமே இன்றைக்கி பார்ட்டோம்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சகோதரர்கள் கீழே கமெண்ட்ஸ்லேயோ celibacy@gmail.com மெயில் பண்ணிவிடுங்க. இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் அதிகரிக்கும் போது நம்ம கம்யூனிட்டி வளர்வதை பார்க்குறக்கு ஒரு சிறிய சந்தோஷம் இருக்கும். அப்புறமேல் வந்து லைக் போடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் மீண்டும் நாளைய தினம் 18வது நாள் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.